இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது வழக்கு பதிய புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். நாகேந்திரன், இந்த மனு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அமருத். லியோ பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு மீதான விசாரணை வந்து ஒத்திவைக்கப்பட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை ஒத்தக்கடத்தைச் சேர்ந்த ராஜா முருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படம் வந்து வெளியானதாகவும், இந்த படத்தில் கலவரம், சட்டவிரோத செயல்கள், கார் இருசக்கர வாகனங்களை அதிவேகமாக இயக்குவது, காவல்துறை உதவியுடன் எல்லா குற்றங்களையும் செய்ய முடியும் போன்ற காட்சிகள் மூலம் சமூகத்தின் தவறான வழிகாட்டுதல்களை காண்பிக்கின்றார். இது போன்ற படங்களால் தணிக்கை துறையில் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜை முறையாக உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும். வன்முறையை தூண்டும் வகையில் காட்சிகள் எடுத்து திரைப்படமாக்கியதற்கு இந்திய தண்டனை சட்டத்தின்படி பல்வேறு பிரிவுகளின் கீழ் இப்படக்குழு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் ஆகியோர் அந்த அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆஜராகி அவர் அந்த வழக்கறிஞர் ஆஜராகாத காரணத்தால் இந்த வழக்கு விசாரணை என்பது ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். அமருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.